केड़ा यो केड़ा हां कने कण में यो केड़ा केंद्रिया என்னைய கால இங்க வச்சிட்டு இருக்க இன்ன என்ன பீரோவல கொண்டு போய் வைக்கவா இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்க கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம் ராத்திரில தான் தூங்கணும் பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க மூதேவி ஆமா என்ன விஷயம் யோ நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண உன்கிட்ட எனக்கு என்னைய போச்சு குடியிருந்த கோயில் எங்க குடியிருந்த கோயிலா அது கபாலி தியேட்டர்ல ஓடுது நான் குடியிருந்த கோயில் எங்கயா நீ குடியிருந்த கோயிலா தா குலேபகாவலி மாதிரி தூங்குத அம்மா அம்மா ஏந்திரமா मरमला யோ கேளு யோ தூங்கிட்டியா இரு எழுப்புற கொக்கரக்கோ அதுக்குள்ளே ஒடிஞ்சிருச்சே யோ நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண அடடா என் பையனோட குரல் இன்ன என் காதுல ஒலிச்சிட்டே இருக்கு கேளுவா அடா உழுது விடிட்டோம் பேசிக்கிறேன் ரெண்டல ஒன்னு பாத்துறேன் யோ கேளுவா எழுந்திரியா அடுத்து ரூம்ல வந்து அலறிட்டு இருக்கான் ஹாலல படுத்து ஆனந்தமா தூங்குறியா எழுந்திரியா ஆ அம்மா டேய் நான் இங்க இருக்கேன்டா யோ எத்தனை நாளா இதெல்லாம் உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்ததா எந்த நேரத்துல உங்க அப்பா உன்ன பெத்தான் உன்ன நான் பெத்தனே அதே நேரத்துல தான் ஏன்னா அறிவு வெட்டவனே ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கறிய ஏன்டா இந்த வேலை எல்லாம் மணி என்னாச்சு 12:05 யோ நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண मर्याद अंदस्त गौरव पूटी कल्याण அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டப்பா என்னடா சொன்னா அத நான் இப்படிமா சொல்லுவேன் சொல்லி தொலைடா சொல்றேன் அத என்ன அங்க கைய விடுற சாக் பீஸ் இதெல்லாம்மா பெட்ரூம் கொண்டு போனா இது கட்டில் இவ்வளவு பெருசா இங்க அவ படுத்திருந்தா இங்க நான் படுத்திருந்தேன் என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டப்பா அப்படியே சொன்னா ஆமாமா அவ கூட நான் எப்படி வாழறது இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நான் வாழா விட்டே வந்துட்டு போறேன் நான் வரேன் ருசி வரட்ட வரதி வர சின்னஞ்சீறு கிளியே கப்போ நானும் நாலஞ்சு நாளா பாக்குறேன் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ எல்லாம் என் தலையெழுத்து நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன் கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா அதை கேட்டு வரதுக்காக போறேன் அட மூதேவி நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு உனக்கு ஏன்டா கம்பராமாயணம் போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான் யோ கேளுவா பொண்ணே தாயா வளர வேண்டிய ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்ட இல்ல என்னோட ஆண் பாவம்னு சும்மா விடாது ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா நானும் தெரியாம தான் கேக்குறேன் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டி நீ எங்கயாவது கூட்டி போயிருக்கியா ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டி போறான்
வாங்க 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 அண்ணா உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க நிக்கும் போது நான் எப்படி உட்கார முடியும்? என்ன திடீர்னு வாங்க போங்க, இது எப்பதுல இருந்து நீங்க சண்டை போட்டீங்களே அத பார்த்ததுல இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க? அது வந்துங்க சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அப்படியே பொங்கி விழுந்துடுவேன். ஏன் பயந்துட்டீங்களா? இவ்வளவு பொங்கி நான் யாருதாங்க பயப்பட மாட்டாங்க. கேக்குறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டிருக்கேன், அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே. அது வந்துங்க இதுதாங்க காரணம். ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அனுசரிச்சுதான் போகணும். அதனாலதான் நான் உங்க மேல கை வைக்கல. நல்ல வேலை, நம்ம ஊர்ல தாலியை கட்டினவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால நாம தப்பிச்சோம். ஆக இவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவிடாது. நான் தைரியமா இவளை விரட்டலாம், அப்படியே நிலைமை விபரீதமா போச்சுன்னா கூட கதவு திறந்துதான் இருக்குது, ஓடிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஏண்டி அறிவு கட்டவளை, எத்தனை பேர் புருஷன் கூட சினிமாக்கு போறாங்க, இப்படியா நடு ரோட்ல பம்பு சண்டைக்கு போறாங்க? அது வந்து பேசாதரி, நாலு ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ண எனக்கு அவங்களை அடிக்க தெரியாது. நான் ஏன் சும்மா இருந்தேன்? அவங்க திருப்பி அடிச்சிருவாங்களே. பேசாத நீ, பொது இடம் கூட பாக்காம பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுற பிளையிங் கிக்கு. உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்னப்பா? இத பாருங்க, சும்மா கோச்சுக்காதீங்க. நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா? ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான். அது கூட எனக்காக இல்ல, உன்னோட பூ உன்னோட பொட்டு. என்ன சுயநலண்டா இந்த பொம்பளைங்களுக்கு? எங்க அப்பா பேச்ச கேட்டு உன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என் புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்தையே சினிமா கூட்டு போயிருக்கலாம். பரமசிவம் நாளைக்கு ரெடியாரு, 290 பக்கத்து பக்கத்துல. ஐயனார் கோயில் செல மாதிரி அத்த ராத்திரில ஏஞ்சி உட்கார்ந்துருக்கீங்களே, படுத்து தூங்கல? பார்வதி, மணி 12 அடிக்க இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான். அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே குறட்ட விடலான்னு இருக்க. அவன் ஒண்ணும் வரமாட்டான், போய் படுத்து தூங்குங்க. யோ கேளு, அதோ வந்துட்டானே. பாத்தியாடி பாரு, திருக்கழுக்குன்ற கழுகாவது கொஞ்சம் லேட்டா வரும், இந்த கழுகு கரெக்டா வந்துருச்சு. அடே, உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன்? எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த? ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்கலான்னு பாக்குறேன், விடமாட்டேன்றானே பாவி. கனவு? என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே, உனக்கு கனவு ஒரு கேடா? யோ, எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டா, அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் பிடிச்சிருமா? அடே, அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹை ஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கிற? விஷயத்தை சொல்லேண்டா. யோ கம்மனறியா, அம்மா நீ தத்தை எடுத்தியா இல்ல பெத்த எடுத்தியா? உன்னை தத்தே எடுத்துருக்கலாம்னு தோணுது. அம்மா, இன்னைக்கு அவ என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் கீழதான் படுப்பேன்ட்டா, இது நியாயமா? அறிவு கட்டவன இப்படி வா, அவ சொல்றதாண்டா நியாயம்? உன்னை போய் கேட்டானே, உங்க அம்மா கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவா. யோ கம்மனறியா, இன்னில இருந்து எனக்கு படுக்க வெள்ளதான், அதுவும் உன் படுக்கதான். இந்தா இதை எடுத்துட்டு கொடுக்குறேன், உன் தொம்புக்கு ஒலை வைக்கிறேன். பாரு, நம்மள ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறான்? இவனுக்கு வேண்டாத வேணாவது பில்லி சூனியம் வச்சிருப்பானா? பில்லி ஆவது பல்லி ஆவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து நறுக்குன்னு பில்லிடுவோமா? 4 வார்த்தை கேப்போன்னு சொல்றேன், போங்க.